பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த குப்புராஜாவின் கால்கள் மீண்டும் கிராமத்து மண்ணில் பதிகின்றன. நகரத்து காற்றையே சுவாசித்துக் கொண்டிருந்த இந்த குப்புராஜா கிராமத்து மண்வாசனையை சுவாசிக்க வந்து கொண்டிருக்கின்றார். இந்த மண்ணோட வாசனை என்னோட கலைதாகத்தை தூண்டுது. கொஞ்சம் வாயில போட்டு தண்ணிய குடி, அடி வாங்க போற வார. ஆஹா, அந்த காலத்து கவிஞரெல்லாம் இயற்கையை பெண்ணோடு ஒப்பிடுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது இப்ப கண் கூட பார்க்கிறேன். கார்மேகங்கள் தான் உந்தன் கூந்தலும், அதனிடையே பிரகாசமாய் ஜொலிக்கும் சூரியன் தான் உந்தன் முகமும். அடடா, அந்த குன்றுகளுக்கு நடுவே ஓடும் சுற்றோடை தான் உந்தன் தாவணியும். மொத்தத்தின் உந்தன் அழகு என்னை அள்ளி அனைத்து முத்தமிட தூண்டுகிறது. என்ன கிண்டலா பண்றீங்க? ஏமா, நீங்க என்ன எங்களுக்கு அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா உங்களை கிண்டல் பண்றதுக்கு? அவன் ஏதோ செழுமையா இருக்கிற மலை மடுவை பத்தி வர்ணிக்கிறான், உங்களுக்கு என்ன கோவம் வருதோ தெரியலையே. எங்களை வர்ணிக்கிறத வேற வர்ணிச்சுட்டு மலை மடுன்னு சமாளிக்கிறியா? யாரு நாங்க உங்களை வர்ணிக்கிறோமா? ஏய், கொடுமையல்ல இது. ஏமா, உங்க வீட்டு கண்ணாடியில உங்களை முன்னாடி பின்னாடி எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அவ்வளவு திமிரா? எந்த ஊரியா உங்களுக்கு? கலைஞனுக்கு யாரும் ஊரு, யாவரும் கேளி. மறுபடியும் கிண்டலா? உங்களை சும்மா விட கூடாது. இப்படி சும்மா தோண தோணு பேசிக்கிட்டு இருந்தா பஞ்சாயத்து எப்படி நடத்துறது? சும்மா இருக்க மாட்டீங்களா? வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாம். கண்ணம்மா, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. 4 வருஷமா நான் இவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேங்க. 6 மாசமா இவர் வேறொருத்தைய வச்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தையும் கவனிக்கிறதே இல்லைங்க. கேட்டா அப்படித்தான் செய்வேன்னு சொல்றாரு. இப்படியே போச்சுன்னா நானும் என் குழந்தை நடுத்தருல தாங்க நிக்கணும். பஞ்சாயத்துக்கார் விசாரிச்சு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்க வழி பண்ணுங்க. ஏம்பா, உன் பொண்டாடி சொல்றது வாஸ்தவமா? வாஸ்தவம் தாங்க. ஒரு நாள் ஆசைப்பட்டு ஹோட்டல சாப்பிட்டாங்க. இத காரணம் கட்டி தினமும் ராத்திரியான சண்டை சச்சரவு தாங்க. எங்களுக்கு ஒத்து வராதுங்க, வெட்டி விட்டுருங்க. உன் முடிவு அதுதான் ஆயிட்ட பிறகு பஞ்சாயத்து சொல்ற முடிவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இதுனா வரைக்கும் இவ உன்னோட வாக்கப்பட்டு ஒரு புள்ளையும் பத்துக்கா, இவளையும் பார்க்கணும், இவ புள்ளையும் பார்க்கணும். அதனால இது வரைக்கும் நீ சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம் இவளதான் செய்யறோம். இனிமே நீ தனி மனுஷனா போய் அவளோட வாழ்க்கை நடத்திக்க. இதுதான் பஞ்சாயத்து தீர்ப்பு. என்ன பெருசு? சரிதாங்க. ஏங்க, முந்திரி கோட்டை மாதிரி பேசுற நினைக்காதீங்க. உங்க தீர்ப்பை கொஞ்சம் திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஏய், காலங்காலமா பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் தீர்ப்பையே திருத்த போறியாக்கம் என்ன? இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கைய பத்தி கேட்டா நீங்க வயல்வெளி எல்லாம் பிரிச்சு கொடுக்குறீங்க. பின்ன இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே. சொல்லு. சொல்ல மேடம். அதானே சொல்லு மாப்பிள. எது சொன்னாடா தெரியும்? அந்த பொண்ண நான் வச்சுக்கிறேங்க. ஏய், எவ்வளவு தெரியும் இந்த பொண்ணாட்டிய வச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன் கண்டவனுக்கு முந்தானே வரைக்கும் இந்த கடமை என்ன கேடு கட்டவளா? ஓ, சும்மா ஒரு பேச்சு சொன்னதுக்கே சட்டையை பிடிக்க வரையே. இப்போ உன் பொண்ணாட்டிய கட் பண்ணி விட்டுன்னு வச்சுக்க. நாளையில இருந்து போற வரவெல்லாம் வச்சுக்கிட்டுமான்னு கேப்பான். என்ன பண்ணுவ? எல்லா சட்டையும் முடிச்சிடுவா. குடும்பம்னா அப்படி இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஏமா, புருஷங்காரன் ஹோட்டலுக்கு போறான் மட்டும் புலம்பரிய, நீ வீட்டுல ருசியா சமைச்சா அந்த அளவுக்கு ஹோட்டலுக்கு போறான். யோ, ஹோட்டலுக்கு போய் காசை கொடுத்து உடம்பு கெடுத்துக்காதியா, போயா வரங்க. நல்ல நேரத்துல வந்து எங்களை சேர்த்து வச்சிங்க. பாக்கத்துக்கு சின்ன பசங்களா இருந்தாலும் தீர்ப்பை எவ்வளவு கரெக்டா சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? பாண்டியா, நீ உண்மையிலே பாண்டியா தாண்டா? நான் என்ன பல்லவன்? நான் சொன்னேன் அங்க ஆள காலம். பாருங்க, பூர்வீகமே தெரியும். ஒரு கொசுவத்தி சுருள் சுத்துமே பிளாஷ்பேக். இது எல்லாத்தையும் 2 நாளைக்கு முன்னாடிதான் அம்மா என் கையில கொடுத்துட்டு என்ன அனாதியா விட்டுட்டு செத்து போயிட்டாங்கப்பா. ஒன்னாத்தா போயிட்டானா? இனிமே என்ன பண்ண போற? நான் என்னப்பா பண்ண போறேன்? பேசாம நம்ம வீட்டுல என்ன வளர்த்துக்குங்க. போச்சு போச்சு, இந்த விஷயம் உன் சித்திக்கு தெரிஞ்சதுன்னு வை, அவ உயிரை விட்டுருவா. அப்போ நீ பெத்த புள்ள நான் அனாதியா போட்டான்? என்ன ஒரே தர்ம சங்கடமா போச்சு. சரி, இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நான் சொல்ற வரைக்கும் வாயத்தரக்கூடாது.
என்ன வா ஸ்ரீ ராமபவனம் கட்டிக்கிட்டது ரெண்டு உண்டாட்டி வீட்டுக்கு பேரு ஸ்ரீராம பவனமா? சுத்தமான அயோக்கியண்டா நீ. வரேங்க. யாருங்க இவங்க? என் ஃப்ரெண்டு மேஜர் சந்திரகாந்த் இல்ல, அவன் பையன். அப்படியா? மாப்பிள்ள நம்ம விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சு போச்சு போலுக்கடா. அப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னங்க நீங்க வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டு வாங்க. வாங்க உள்ள வாங்கப்பா. அப்பா முத முத வீட்டுக்குள்ள வரேன். வலது கால எடுத்து வைக்கணுமா, இடது கால எடுத்து வைக்கணுமா? ஏதோ ஒரு கால வச்சு வா. ஐயோ வா. தண்ணி சாப்பிடுறீங்களா? குடு. ஐயோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. சோடா ஊறுகலாம் இருக்கா? டேய் ஆமா. அப்பா எப்படி இருக்காரு? அவரா? அவர் போய் சேர்ந்துட்டாருங்க. அது வந்து ஒண்ணு இல்ல, அவங்க அப்பா பாண்டிச்சேரியில கடை வச்சாரு, அப்புறம் பர்மா பஜார்ல கடை வச்சாரு, எதுவுமே சரியில்லை, எல்லாம் நஷ்டம், நேரா சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆயிட்டாரு. அதான் நான் சொல்றேங்க, அவர் பாண்டி பஜார்ல கடை வச்சாரா, பர்மா பஜார்ல கடை வச்சாரா, ஒண்ணுமே சரியில்லைன்னு சொல்லி நேரா சிங்கப்பூர் போயிட்டாருங்க. இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் இப்ப சொன்னீங்க. டேய் நாம தேவையில்ல. இதத்தான் நான் முதலே சொல்ல நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஐயா அப்பா இந்து 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 என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஓ, உங்களை திட்டலேங்கிறதுக்காக சீக்கிரமா வந்துட்டீங்களா? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏனப்பா புடவை புதுசா இருக்கு? உனக்கு தாம்மா? எனக்கா? உங்க மனசு நோகுற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நல்லா இருக்கு. எவ்வளவுப்பா? தெரியாது. தெரியாதா? அப்ப புடவை ஏது? மலைச்சாமி உனக்காக வாங்கி கொடுத்தது. மலைச்சாமியா? அவ யார் எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு? எனக்கு என்ன மாமரா மச்சானா? அப்படிப்பட்ட உறவை ஏற்படுத்திக்கதான் அவன் ஆசைப்படுறான். அவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுக்கறீங்களே, உங்களை அப்பான்னு சொல்றதா? நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், எத்தவங்க எது செஞ்சாலும் அது பிள்ளைங்களோட நல்லதுக்கு தானே, புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, எங்க அப்பாவை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி ஒரு நல்ல காரியம் பண்றதை விட என்ன எங்கேயாவது ஒரு பாலம் கிடத்துல தள்ளுறது எவ்வளவோ மேல். உங்களுக்கு சொல்லி தப்பில்ல, இந்த புடவை வாங்கி கொடுத்தானே அவங்க கிட்ட போய் பேசிக்கிறேன். நிலகண்ணு இந்த புடவை பிடிக்கலையா? வேற என்ன பிடிக்கும் சொல்லு. இத பார், இந்த புடவை கொடுக்கிறது பூ கொடுக்கிறது எல்லாம் நீ தெருவுக்கு தெரு வச்சிருக்கியே, அவளுங்க கிட்ட கொடு, என் கிட்ட வச்சுக்காத. உன்னை கட்டிக்க போறவங்கிறதுக்காக தான் உங்க அப்பா கிட்ட கௌரவமா கொடுத்தேன். உன்னெல்லாம் கட்டிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மான கிட்டவே இல்ல. என்னடா மலைச்ச மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டாலும் மலைச்சு போயிட்டீங்களா? வெறும் கட்டிலுக்கு மட்டும் வரவளா இருந்தா அவளை கவனிக்கிற விதமே தனி. நட்டிக்கு போறவோ? என் கோட்டைக்கு ராணியா போறா? அவளை கொஞ்சம் விட்டுதான் முடிக்கணும். வேலையை பாருங்க போய் நிக்கிறானுங்க. மாப்பிள சாராயம் ஊரல் சிறக்கு என்ன குளிக்கிறா? வா மாப்பிள்ள,
இதெல்லாம் ஒத்து வராது. இது ஓடுற தண்ணி இழுத்துட்டு போயிடான். நம்மளுக்கு நிக்கிற தண்ணி தான் மாப்பிள்ள லாயக்கு. போடாங்க இவனே. சரி நீ கடையில இருந்து துணியெல்லாம் பாத்துக்க, நான் குளிச்சு வரேன். ஆமா கரெக்ட் தான். என்ன லொகேஷன்? தண்ணி அடிக்கிற இடமே ஒரு புதுமையா இருக்கு. கிராமம் கிராமம் தான், கிராமத்தானுடைய கற்பனையே ஒரு வித்தியாசம் தான். ஏப்பா ஒரு பால் எவ்வளவுப்பா? இது பால் இல்ல, குடுவ சிறுசு 10 ரூபாய், பெருசு 25 ரூபாய். இந்தாப்பா ஒரு பால் குடுப்பாப்பா. சார் எவனா பைத்தியக்காரன் துண்டை விட்டா? எவனா அவன் துண்டை விட்டு குளிக்கிறது? தம்பி இந்த ஜட்டி மெட்ராஸ் பர்மா பஜார்ல 15 ரூபாய்க்கு வாங்கினது, போட்டிருந்தனால 5 ரூபாய் கழிச்சுக்க. 2 ரூபா கூட கழிச்சுக்கடா, மிச்ச 8 ரூபாய்க்கு சாராயம் கொடு. இந்த துணிக்கு சாராயம் கொடுத்ததே பெருசு. ஏதோ என் மகன் சீன்ஸ் சீன்ஸ் கேட்டதுனால கொடுத்தேன். இனியுமே காசு கொடுத்தாதான் சாராயம், இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் வேணாம் யா. நான் யாரு தெரியுமா? வருங்காலத்துல ஒரு மிகப்பெரிய டைரக்டர். நீ வேணா என்னை வச்சு படம் எடு, இப்ப கதை சொல்ற. அதுக்கு அட்வான்ஸா 2 குடுவ கூடியா? சத்தம் போட்டு மானமே போயிரும். நீயா? மான போதும் தெரியுதுல்ல, முதல்ல என் பாவாடையை குடுத்துரு. அது முடியாது, உன் பாவாடைதான் இப்ப என் கற்பையே காப்பாத்துது. இந்த பாச்சால என்கிட்ட வேணாம், மரியாதை என் பாவாடையை என் கிட்ட குடுத்துரு, இல்லனா நானே வந்து எடுத்துக்குவேன். ஐயோ வந்துடாதம்மா, உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல, ஏன்னா விபத்து ஆயிட போகுது. நான் சொல்றது நம்பு. என்னையா என்னமோ கதை சொல்ற? கதையா? கதை இல்லம்மா, நிஜம்தான். வேணா சாம்பிள் பாரு, இதுக்கு மேல கட்ட முடியாது. நீ மோசமான ஆளியா, முதல்ல என் பாவாடையை என் கிட்ட குடு. என்னது? நான் மோசமான ஆளா? நான் மோசமான ஆளா? என்ன பண்ண தெரியுமா? இப்ப இங்க ஆகணும். அவகிட்ட வேணாம், கட்டி தொலைப்போ. இம்மா வேண்டாம் வரப்போ சொல்ற. இல்லையா, இஷ்டத்தோட தான் சொல்ற, போய்யா. அப்படி இருக்கணும். என்ன ஆள் தெரியாம ஆள் கிட்ட வந்து மோதிக்கணும். உலகே மாயம், வாழே மாயம், நிலையே நாம் காணும் சுகம் மாயம். உலகே தொழிலார் வண்டி நிப்பாட்டியா, தூக்க போமா? தங்கச்சி என்ன நட்டாத்து விட்டது இல்லாம இங்க கழுதிய டிரைவராக பேசுக்கிறியா? கழுதியவா? அது சரி, இது அன்றையரு, இதுலயே போயிடற மாதிரியா? வாடா, நான் ஆத்து குடிச்சிருக்கேன், அன்றாயிரம் போட்டிருக்கேன், நீ பாவாட கட்டிக்கு நீ குடிச்சிருக்கியா? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சா இப்ப 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 என்ன நேரா பாரு.